வணக்கம், நான் சூர்யாதங்கராஜ். இன்னைக்கு நாம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடியே பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அப்புறம் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிறது 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கான அளவுகளுங்க. இந்த கேக்கை என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இனி ரொம்ப ஈஸியான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் இனி நீங்கள் வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் இப்போ முதல்ல வெனிலா ஸ்பாஞ்ச் தயார் பண்ணுறதை எப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்கு நான் ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. இதை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஹேண்ட் விஸ்க் இருந்தாலும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்லா ஃபோமியாக வர வரைக்கும் அடிச்சுக்கோங்க. இதில் நான் 200 கிராம் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறி வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. இதில் 60 ml உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் கூட சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 250 கிராம். இதை நல்லா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மைதாவை ஒரு சளிச்சு எடுத்துக்கிறதுக்காக ஒரு வடிகட்டியில் போட்டுட்டேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு இதையும் நல்லா சலிச்சுக்கிறேன். மாவு பொருட்களை போட்டதுக்கு அப்புறமா ஃபோல்ட் பண்ண மெத்தட்லையும் நான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மெத்தடுக்கு பேர் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப ஓவராக பீட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா கேக் கொஞ்சம் ஹார்டாக தான் வரும். இந்த அளவுக்கு எந்த கட்டிகளுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் 60 ml பால் சேர்த்துக்கிறேன். வெண்ணையும் பாலும் ஒரே அளவு, ரெண்டுமே 60 ml. அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீஸ் பண்ணல டின்ல ஊற்றிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அளவுகள் எல்லாமே 1 கிலோ கேக்கானது. அதுக்காக நான் 6 இன்ச் டின் எடுத்துருக்குறேன். இதில் நான் வந்து ஆயில் சேர்த்துட்டு ப்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இப்போ க்ரீஸ் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை அந்த க்ரீஸ் பண்ண டின்ல ஊற்றியாச்சு. இப்போ நான் இன்றைக்கி வந்து ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் வெசலில் வச்சிங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓவனில் வைக்கும்போது வந்து 180 டிகிரியில் 45 மினிட்ஸுக்கு வைக்கணும். அதுக்குள்ளே இந்த கேக் பேக் ஆயிரும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்ணிலா ஸ்பாஞ்சை 3 லேயராக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதனால் நம்ம வைக்க போகிற கேக் வந்து நகராமல் இருக்கும். இப்போ நம்ம 1st லேயர் கேக்கு வச்சாச்சு. இதுக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது மூலமாக கேக் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாங்க. விப்பிங் க்ரீமுக்கான வீடியோ நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க, நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். 1st லேயர் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது மேலே துருவின செரீஸ் மேலே போட்டுக்கிறேங்க. இதுக்கப்புறமா மேலே துருவின ஒயிட் சாக்லேட்டும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்.
எப்பவும் போல இப்போ நம்ம கேக்குக்கு க்ரம் கோட் முடிச்சு ஐசிங் முடிச்சாச்சுங்க. லாஸ்ட்டா என்ன பண்ணனும்னா துருவுன ஒயிட் சாக்லேட் எடுத்து கேக்குக்கு சைடுல எல்லாம் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நம்ம ஒயிட் சாக்லேட்டை நம்மளுக்கு எந்தெந்த வகையிலலாம் பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த கேக்கு டெக்கரேஷன் பண்ணலாங்க. ஒரு கனாஷ் மாதிரி பண்ணி, ட்ரிப்பிங் மாதிரி பண்ணலாம், சாக்லேட் காலர் மாதிரி பண்ணி வைக்கலாம், இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். இது வந்து ஒரு கிளாசிக் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். கிரேட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டு வைக்கிறது வந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் வச்சு இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே செரிஸ் எல்லாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர்ஸ் கேட்கும்போது இந்த நடுவில் இருக்க பிளாங்கான இடத்துல நம்ம நேம் ஏதாச்சும் எழுதிக்கலாம். இது நான் வீட்டுக்காக செஞ்ச கேக் அப்படிங்கிறதுனால இது நடுவுலையும் நான் சாக்லேட்ஸ் போட போகிறேன். இப்போ இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கேக் வந்து 1 kg 750 நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.